பாகம் அஞ்சாம் பாகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் பாகமாக இருந்தாலும் சரி, காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் பாகம் சொல்லக்கூடிய சிம்மமாக இருந்தாலும் சரி, சிம்மத்திலேயே இருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் பாகமாக இருந்தாலும் சரி, இந்த வீடு அந்த வீட்டில் இருக்கிற கிரகம் சொல்கிற விஷயம், நீ நம்ம நம்ம அன்றாட சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அன்றாட சாப்பிட்ற சாப்பாட்டை மீறி ஒரு மந்த்லி இன்னொரு பக்கம் ஒரு பணத்தை சேமிக்கிறது நம்ம ஒரு ஆசை. ஏங்க, நான் போகிறதுக்குள்ளே, நான் என்னுடைய ஆயுளுக்குள்ளே, நான் அந்த சம்பாரிச்சு நான் மாதம் மாதம் சம்பாதிக்கிறேங்க, மந்த்லி இன்கம் வருதுங்க, சாப்பிட்றோம், செலவு பண்ணுறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ஏதாவது ஒரு சொந்த ஊடணும், நான் தான் வாடகை கொடுத்தே வீணாக போகிறேன், நான் ஒரு சொந்த ஊடு வாசலை வாங்கி வச்சுட்டேன்னா என் பிள்ளைக்கு நாளைக்கு வாடகை அல்லது வந்து வீட்டுக்காரன் மிரட்டாமல் அவன் சொந்த வீட்லேன்னு இருந்துக்கிட்டான்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், என் பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை உருவாக்கி கொடுத்துட்டு போயிடணும். இன்னொரு விஷயம் இருக்குது, நான் பிறக்கும்போது எப்படி பிறந்தாலும் பரவாயில்லைங்க, நான் சொந்த வீட்டில் சாகணுங்க, எனக்குன்னு ஒரு ஒரு கொடி மண், நம்ம என்ன மண்ணில் போய் விழுக போகிறோங்கிறது அப்புறம், எல்லாத்துக்கும் ஆறடி மண் இருந்து இன்றைக்கி அது கூட இல்லை, ஒரு கைப்பிடி சாம்பல் தான், அதுவும் நம்ம சாம்பலான்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா. அப்போ இந்த இடத்துல அந்த ஆறடி மண் கூட இப்போ நமக்கு சொந்தம் இல்லை, ஆனாலும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம், நான் சொந்த இடத்துல சாகணும், எனக்கெல்லாம் கனவு, அதெல்லாம் 40 வருட கனவு, அதுக்காக நான் பட்ட அடியெலாம் ரொம்ப, அது மாதிரி கொஞ்சம் அந்த அந்த பாரம்பரியம் அல்லது என்னுடைய என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய தாத்தா பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க காலங்காலமாக, அவங்களாம் சொத்தை வச்சுட்டு எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுட்டு நல்லா வாழ்ந்தவங்க இன்றைக்கி வீணாக போயிட்டாங்க, அவங்கள ஒரு சொந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கள ஒரு சந்தோஷமாக சொல்லும்போதே ஒரு மாதிரியாக இருக்குல்ல, சந்தோஷமாக அவங்கள வச்சு கரை சேர்த்தணும், அவங்க நல்லபடியாக தூக்கி போடணும், சொந்த இடத்துலேருந்து தூக்கி போடணும், அதுக்கு எனக்கு ஒரு வீடு வாசல் ஒரு சொத்து சோகம், அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க ஒரு கோயில் குளம் போகிறதுக்கு அவங்க ஒரு நல்ல நாள் நாள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி வாங்கணும், அவ்வளோதாங்க நார்மலாக ஒரு பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நான் பிறந்த ஊரில் ஒரு சொந்த வீடு வாசல் வாங்கி என் ஜனங்களுக்கு முன்னாடி, என் மாமன் மச்சானுக்கு முன்னாடி, என் பங்காளி எங்களுக்கு முன்னாடி ஒரு சொந்த வீட்டில் உட்காந்துன்னு வச்சுங்களேன், நான் பொழைச்சிட்டேங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க எனக்கு, எத்தனை பேர்த்துக்கு இந்த எண்ணம் இருக்கும், இதை சொல்கிறது அஞ்சாம் பாவம். இது 4 பில்டிங் இருக்குது, 4 பில்டிங் வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கு இதனுடைய வலி தெரியாது, இதனுடைய வேதனை தெரியாது, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய வேதனை தெரியும். அது அஞ்சாம் பாவம் சொல்லக்கூடிய அற்புதமான யோகம். அப்போது தசாபுத்தி வரணும், எந்த கிரகம் அஞ்சில் உட்காந்தாலும் சரிங்க, தசாபுத்தி வரணும், அல்லது சிம்மத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்த தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தரும். அது வேணால் நமக்கு அது சிம்மம் 8ஆம் பாவமாக இருக்குதுன்னா அது ஒரு மாதிரி உருண்டு புரண்டு தரும், ஆனால் தரும், எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோசியமே பார்க்கணும். இதை மாற்றுறதுக்கு ஜோசியம் சொல்லுங்கன்னு சொன்னிங்கன்னா நம்மளை கூட ஒரு முட்டாள் நாட்டில் இல்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது. வருதா, அது எப்போ வருது, அதை நான் எப்படி பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். அஞ்சுங்கிறதே யதார்த்தங்க, நம்பிக்கைங்க, உண்மைங்க, நேர்மைங்க. நான் அஞ்சில் சிம்மத்தில் என்ன வச்சுருக்காங்க, சிம்மம், சிம்மாசனத்தை வச்சுருக்கான், நம்மளுடைய அசோக சக்கரத்தை வச்சுருக்கான், அசோக சக்கரம் தலைகுனி இல்லாமா. அப்போ நம்ம ஒரு ஆனஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு நேர்மையாக பர்ஃபெக்டாக இருக்கும், அந்த அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை எனக்கப்புறம் என் சந்ததி அல்லது என் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மா இவங்களுக்கு ஒரு சராசரி வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை சொல்கிறது அஞ்சு. பணபரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இன்னொன்று இருக்கும், என்னென்னா பூர்வீகம், என் தாத்தா சொத்து ஒன்றுமே இல்லை, அஞ்சில் ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக ஆட்சி பெற்றுருக்குது, உச்சம் பெற்றுருக்குது, அஞ்சில் ஸ்ட்ராங்காக என் தாத்தா சொத்து இருக்குது. எனக்கு எங்கேங்க, நான் பிழைக்கிறதுக்காக வந்தேங்க, ஆசை வெளி உலகத்தை சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேங்க, நான் படிப்புக்காக வெளியில் வந்தேங்க, வெளிநாடு வந்தேனுங்க, ஜாலியாக அஞ்சு கலைகள்லாம் நிறைய இருக்கா, சிம்மத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆய கலைகள் 64 இருக்குது. நான் அந்த மாதிரி மீடியாவுக்கு போனேங்க, ஃபோட்டோக்கு போனேங்க, வெளிநாடுகத்துக்கு போனேங்க, எத்தனையோ எதுக்கோ வெளில போனேன், ஆனால் எனக்கு பூர்வீகம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இன்றைக்கி என் ஊரில் போய் கேட்டு பாருங்கள், சொல்கிறோமா அஞ்சு. அதனுடைய வலிமையை பொறுத்து நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய ஆசை ஆத்மார்த்தமான ஆசை, நியாயமான ஆசை, உண்மையான ஆசை, உரிமையான ஆசை அஞ்சு. 8 போவோம். பணபரத்தில் முக்கியம், நீங்கள் இப்போ நான் ஏன் இதை இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தனஸ்தானம், காசு, பணம், பொருளாதாரம் எனக்கு இருக்கா, எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வருமா, நான் நாளைக்கு லட்சாதிபதி ஆயிடுனா, நான் கோடீஸ்வரன் ஆயிடுனா, என் ஜாதகத்தில் அது இருக்குதா, அரசாங்க வேலை கிடைக்குமா, இந்த
2, 5, 8, 11 பணபரஸ்தானத்தை எப்படியெல்லாம் பிரித்து கையில் கொடுத்துருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் அந்த கேள்வியே வராது, கேள்வியே வராது. இந்த பதிவு எனக்கு கிளைண்ட் நிறையா வர்றதுக்கு, நான் சம்பாதிக்கிறதுக்கு, உங்களுடைய மைண்டை கன்ஃபியூஷன் பண்ணுறதெல்லாம் இல்லை. காலபுருஷ தத்துவத்தில் பாரம்பரியத்தில் இந்த 12 ராசிகளுக்குள்ள நான் எந்த கிரகத்தையும் நிரப்பலை, அந்த 12 கட்டத்துக்குள்ளே வச்சிருக்கிற அற்புதமான புதையல்கள் இது. இதுதாங்க உண்மையான ஜோதிடம். தலைப்பே யோகங்களை கொடுக்கக்கூடிய உண்மையான ஜோதிட ரகசியம் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் தலைப்பு. அப்போ அந்த உண்மையை சொல்லணுமா இல்லையா? லக்னத்தை சூரிய நான் சொன்னலாம், அப்போ பாரம்பரியம் எப்படி பேசுதுன்னு பார்த்தீங்களா, யதார்த்தம் எப்படி பேசுதுன்னு பார்த்தீங்களா, அதுதான் பேசுது எங்கிட்ட. இது ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த 5 விட்டுட்டோம், அடுத்து 8 போவோம். 8 பொதுவாக விபரீத ராஜ்ய யோகத்தில் உள்ளவர், அதிர்ஷ்டத்தில் உள்ளவர். இந்த ரெண்டு பணம் எப்படி வருதுன்னு சொல்லுவோம். 5 நம்ம ஆசைப்பட்டு நமக்கு தேவையானதை கட்டமைப்போடு அமைத்து கொள்வது என்பது, உரிமையோடு அமைத்து கொள்வது என்பது. 8 நம்ம இஷ்டப்பட்டாலாம் வராது, அது இஷ்டப்படணும். அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம்னு வச்சுருக்கோம். 8 அதிர்ஷ்டம், அது இஷ்டப்பட்டு நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அதை தடுக்கவும் முடியாது, ஏன்னு கேட்கவும் முடியாது, அது போனாலும் அதை தடுக்கவும் முடியாது, நிறுத்துறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. உயிரே போகுது, 8 ஆயுள் தானே, எவனாலையாவது பிடிச்சிக்க முடியுமா? முடியாது. அந்த உயிர் வாழ்வதற்கு ஒரு அமைப்பு இருந்தால் தான் யாராவது ஒருத்தர் அந்த நேரத்தில் காப்பாற்றுவான் இல்லையா? அப்போ அந்த 8 என்பது அதுவாக இஷ்டப்பட்டு தரக்கூடிய அதிர்ஷ்டம். இன்னும் கொஞ்சம் மேலோட்டமாக, இன்னும் கொஞ்சம் அப்படி உள்ளே போய் சொல்லணும்னா, பூர்வ புண்ணியத்துக்கு அது சொத்து, நம்ம பிள்ளைக்கு அது சுகஸ்தானம், 5 4 8. நீங்கள் 8 விபத்து, கண்டம், ஆயுள், குற்றம், அவமானம், இல்லிகள், ரணவேதனை, பலிபீடம், இன்சூரன்ஸு, விபத்து காப்பீடு, இதுதான் வந்து அதுக்குள்ள தான் இருக்குது, அதுதான் உண்மை. ஆனாலும் புத்திர பாக்கியத்துக்கு அது சுகஸ்தானம். பையனுக்கு சொத்து ஒழுங்காக போகுதான்னு பார்த்தோம்னா 8 கிடக்கூடாது, யாருக்குமே 8 கிடக்கூடாது. 8 கிட்டா மீன்ஸ் 8 இடத்துல பாவகிரகங்கள் இருப்பது, 8 இடம் திதிசூன்யமாவது, 8 இடம் பாதகாதிபதி தொடர்பு பெறுவது, 8 இடத்துக்கு இன்னொரு பாவிகளுடைய தொடர்பு ஏற்படுத்துவது, 8 போய் அஸ்தங்கம் பெறுவது, 8 பாதகாதிபதியினுடைய சார தொடர்பு இணைவு ஆவது, நிறைய இருக்குது, ரூல் நிறைய இருக்குது, இது கிடக்கூடாது. அப்போ 8 பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அல்லது ஒரு சுபக்கிரக பார்வை அப்படி இருந்துச்சு, குருபார்வையெல்லாம் இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டியதில்லை. அப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம சம்பாரிச்சு நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த 5 ஆத்மார்த்தமாக பிள்ளைக்கு ஒரு வீடுன்னு சம்பாதிக்கணும், படிக்க வச்சு அவனை ஒரு நிலையான வருமானத்துக்கு கொண்டு போயிட்டுனாங்க, என்னையாண்ட கூலி வேலை செய்யாமல் என் பையன் ஆனஸ்டாக ஒரு இடத்துல நல்லா சம்பாரிச்சான்னா அதுவே எனக்கு போதுங்க நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பிள்ளையை படிக்க வைக்கிறோம்னா 5 அவனுக்கு அந்த 8 நல்லா இருந்ததுன்னா அவன் சம்பாரித்து நம்ம சாகிறதுக்குள்ளே, நம்ம லக்னத்துக்கு அது என்னங்க ஆயில், நம்ம சாகிறதுக்குள்ளே அவன் சம்பாரித்து நமக்கு ஒரு நல்ல தரமான வாழ்க்கையை கொடுத்துருத்தாங்க நம்ம சாகும். இதை சொல்கிறது தாங்க 8. இன்னொன்று, பணத்தை பணம் சேமிப்பது. 10 சம்பாதிக்கிறோம், வச்சுருக்கோம், ஒரு லாட்டரி சீட் வாங்குகிறோம், அது 10 லட்சம் திடீர்னு விழுகும், 1 லட்சம் திடீர்னு விழுகும், எதிர்பாராத பணம், ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, இப்போ நம்ம விபத்து காப்பீடு, ஒரு ஆக்சிடென்ட், அதான் விபரீத ராஜயோகம்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது நமக்கு, நம்ம பிள்ளைக்கு 10 லட்சம் வரும், நம்ம போய் சேர்ந்துருவோம் அது வேறு விஷயம், நம்ம பிள்ளைக்கு 10 லட்சம் வரும். ஏன், நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம பிள்ளைக்கு அது முதலாக வரும். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது எனக்கு எதுவும் தரல, ஆனால் அவர் செத்ததுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் பணம் வந்துச்சு, நல்லா கார். இப்போ ஒரு விளம்பரம் போட்டுட்ருக்கேன்ல, ஏங்க நீங்கள் உயிரோடு இருக்கும்போது தான் எங்களுக்கு எதுவுமே செய்யலை, ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் செத்ததுக்கப்புறம் நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருந்திருப்போம்லான்னு ஒரு விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இதை சொல்கிறது தான் 8. அப்போது இது நம்மனால் முடியலைனாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அது பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னா 8. அது மட்டுமா, பினாமி 8.
பினாமி என்னங்க, இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் வருது. நான் வீடு வசதி அமைச்சிட்டேன், சொத்து சுகம் வாங்கிட்டேன், காடு வசதி காரு வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்துருச்சு, ஓகே லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கேன். இதுக்கப்புறம் வர்ற காசை என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது பினாமி, என் பையன் பேருக்கு ரெண்டு சொத்து, என் மருமக பேருக்கு ஒரு 10 பவுனு, ஒரு 100 பவுனு, என் மக பேருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இப்படி வாங்குறமே இல்லையா பினாமி. நான் சம்பாதிச்ச பிறகு என்னுடைய மற்றவர்களுக்கு என் காசை தருவது 8. நம்ம தருவது மட்டுமல்ல, நமக்கு ஒருத்தன் எழுதி வைக்கிறதும் அதுதான் 8 தான். எப்படி? ஒரு அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் யாரோ இருக்கட்டும், அவனுடைய சொத்தை அல்லது அளவுக்கு மீறியதை இந்தா நீ வச்சுக்கோ, என்னோடய 5 ஏக்கர் நிலம் சும்மா கிடக்குது, இந்தா நீ உழுதுக்கோ, நீ உழுது சம்பாரிச்சு அதை பராமரித்து மட்டும் வச்சுக்கோ போதும். ஒரு எஸ்டேட் இருக்குது, எஸ்டேட்டை வாங்கி போட்டு வந்துடுறான், வெளிநாடு போயிடுறான் வீட்டை கட்டிட்டு, நான் வர வரைக்கும் நீ இதை பார்த்துக்கோ கொடுக்குறேன்னா. அப்போ இது பினாமி. அந்த வீடு நம்மளது இல்லை, அந்த எஸ்டேட் நம்மளது இல்லை, அந்த 5 ஏக்கர் நிலம் நம்மளது இல்லை, ஆனால் அந்த நிலத்தை ஆண்டு கொண்டு இருப்பதற்கு நமக்கு அனுமதி தரப்படுகிறது. இதுதான் 8. நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தன் பாட்டன்லாம் நிஜமானுங்க, நிறையவே நாங்கள் கிராமத்தில், நான் ஒரு உடக்கா முட்டையிடாத காட்டில் தான் வாழ்ந்தேன், எங்கள் அம்மா ஊர் தாய்மாமன்ட்ட தான் வளர்ந்தேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடக்கா கூட முட்டுவிடாது, அந்த அளவுக்கு வரக்காடு. அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன், நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்கள் தாத்தன்லாம் பழைய கிழிஞ்ச வேட்டி, பழைய வேட்டி, புது வேட்டி கட்டி நான் பார்த்ததே இல்லைங்க எங்கள் தாத்தன்லாம். எங்கள் அம்மா, எங்கள் அம்மாச்சியோட, எங்கள் அம்மாச்சியோட கணவன்மார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பச்சி, எங்கள் அப்பச்சியோட சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேட்டியே கட்ட மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கோம், அப்படி உங்காமல் திங்காமல் அந்த தோட்டத்தை, அந்த காட்டை, அந்த காடுகரையை அப்படி காப்பாற்றி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி 8 எப்படி வேலை செய்யுது? இது பினாமி. இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு அது 4 இல்லை, இந்த பழைய காடு ஒன்று, எங்கள் தாத்தங்காடு, எங்கள் அம்மாவுடைய தாத்தன், அந்த சொத்து அங்கே கிடக்குதுங்க, வீணாக கிடக்குதுங்க, ஒன்றுக்கும் உதவாமல் கிடக்குதுங்க. அது எப்போ விற்கும்னு சொல்லுங்கள், அது எவ்வளவுக்கு விற்கும்னு சொல்லுங்கள், ரேட்டு வருமானு சொல்லுங்கள். எப்படி எவன் உங்காமல் திங்காமல் வேட்டியை புளிஞ்சு புளிஞ்சு கட்டி அந்த சொத்தை காப்பாற்றி அந்த அந்த பூமியை அழகாக விற்று காசாக்கிட்டு டவுனில் வந்து ஒரு அடுக்குமாடி வீட்டை கட்டிட்டு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு ஒரு காரை வாங்கிட்டு ஏசியில் உட்காந்துட்டு உழைக்கிறவனுக்கு தான் அருமை தெரியும். அப்போது இது பினாமி, இது 8. நம்மளுடைய தாத்தன், இப்போ நீங்கள் 5 நம்ம புத்திரவாகியும் புத்திரவாகியும், 5 தாத்தா. அப்போ தாத்தாவுடைய சொத்து 4, தாத்தாவுடைய சொத்து 4 என்னது 8, தாத்தா 5, 1, 2, 3, 4, 5 அவருடைய சொத்து 8, நம்ம பையன், பையனுக்கு சொத்து 8, நமக்கு அது 1000. அப்போது இந்த 8வது சுபகரம் இருந்ததுன்னா எங்கேயோ கிடக்குற திடீர்னு ஏதாவது ஒரு காடு, எப்பா உங்களுக்கெல்லாம் அதில் பங்கு இருக்குது, வந்து ஒரு கையெழுத்து போட்டு ஒரு 30 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போம்மா திடீர்னு. 8வது ஒரு கிரகம் உட்காந்து வேலை செஞ்சதுன்னா அது பூர புண்ணியத்துக்கு உண்டான கிரகங்கள் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, 5, 9லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எங்கேயும் தெரியல உங்கள் பேரெல்லாம் உள்ளே வருதுப்பா, வந்து காசை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு போங்க பாம்மா. இப்போ நம்ம எதிர்பாராமல் ஒரு சொத்து, இதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேங்க, நிறைய வந்திருக்குது ஜோதிடத்தில். அப்போ இதெல்லாம் எதிர்பாராத சொத்துக்கள் நமக்கு பினாமியாக வருவது 8. எவனோ ஒருத்தர் நிறையா சம்பாரித்து நம்ம பேரில் எழுதி வச்சுட்டு அது நமக்கு அந்த சொத்துக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம வேணால் சுற்றிக்கிட்டு வேணால் இருக்கலாம் அந்த காட்டுக்குள்ளே, அதுக்கப்புறம் நம்மளை கையெழுத்து போட சொல்லி வாங்கிட்டு போயிட்டுருவான், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் கோடிக்கணக்கில் சொத்து நம்ம மேல் பதியப்பட்டு இருக்கும், இதுதான் பினாமி, இதுவும் 8. அப்போது இருக்குது, உன்னால் அனுபவிக்க முடியாமல் போகுதா, அல்லது அனுபவிக்கிறதுக்கு இல்லை ஆனால் நிறைய இருக்குது, ரெண்டு விதம் இருக்குது, இது சொல்வது 8. ஓகேங்களா? இப்போது 11 போவோம். இதனால் பிரச்சனையும் இருக்குது, விபரீத ராஜயோகம்னா இதனால் பிரச்சனையும் இருக்குது. பிரச்சனைங்கிறது எங்கேயுமே இல்லாமல் இல்லை, ஒரு நான் இப்போ நான் நீங்கள் பர்ஃபெக்டாக 100% நல்ல மனுஷனா, நான் 100% நல்ல மனுஷியா, ரெண்டும் கலந்தது தான். அப்போ யார் எந்த நேரத்தில் என்னை நல்லவளாக கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு நான் நல்லவ, யார் என்னைய பிரச்சனைக்கு தகுந்தவளாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நான் பிரச்சனைக்கு தகுந்தவ.
பொல்லாதவளாக யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நான் பொல்லாதவ, இதுதானே? அப்போ அந்த பாவம், அந்த கிரகம் நம்ம எவ்வாறு கொண்டுட்டு போகிறோமோ அது மாதிரி வேலை செய்யும். இவ்வளோதான் அந்த 8. 11 போயிடுவோம்.